கொள்ளிடம் ஆற்றங்கரையில் தனது காதலியுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் ஒருவரை போதை வாலிபர்கள் கடுமையாக தாக்கி ஆற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரது மகன் ஜீவித்குமார் திருச்சி அண்ணா பொறியியல் பல்கலைக்கழக கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். விடுதியில் தங்கி படித்த ஜீவித் துறையூர் பகுதியில் உள்ள தனது பெரியம்மா வீட்டுக்கு அவ்வப்போது வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஜீவித்துக்கும் அவரது உறவுக்கார பெண் ஒருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பெண் திருச்சியில் உள்ள கல்லூரி ஒன்றில் MA படித்து வருகிறார். காதலர்களான இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளார்கள். கடந்த 30ஆம் தேதி மாலை 3 மணியளவில் கொள்ளிடம் பழைய பாலம் அருகே இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட போதை கும்பல் ஒன்று காதலர்கள் நெருக்கமாக இருப்பதை ரகசியமாக வீடியோவாக எடுத்துள்ளது. இதை பார்த்த ஜீவித் அவர்களிடம் இதுகுறித்து கேட்டபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த கும்பல் வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பரப்புவோம் என்று மிரட்டியதுடன் ஜீவித்தை தாக்கிவிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. நிலைமையை உணர்ந்த ஜீவித் அந்த பெண்ணிடம், என்னை பத்தி கவலைப்படாத, நீ இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போ என்று கூறியுள்ளார். போதையில் இருந்த கும்பலிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பியோடிய அந்த பெண் அப்பகுதியில் இருந்தவர்களிடம் தகவல் சொல்லியுள்ளார். விரைந்து வந்த பொதுமக்கள் 2 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார்கள். இதில் 3 பேர் தப்பித்துவிட்டனர். முன்னதாக அந்த கும்பல் ஜீவித்தை கொள்ளிடம் ஆற்றில் வீசிவிட்டது. போலீஸ் விசாரணையில் அவர்கள் மனச்சநல்லூரை அடுத்த தேவிமங்கலத்தைச் சேர்ந்த ராமர் மகன் கலையரசன் மற்றும் புள்ளம்பாடி மணக்காடு பகுதியைச் சேர்ந்த சேகர் மகன் கோகுல் என்பதும் தெரியவந்தது. இருவரும் கஞ்சா போதையில் இருந்ததும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த காதலர்களிடம் சில்மிஷம் செய்ததும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளார்கள். போலீசில் சிக்கிய கோகுல் மற்றும் கலையரசன், போதையில் இருந்த நாங்க தனிமையில பேசிக்கிட்டு இருந்த காதல் ஜோடியை வீடியோ எடுத்தோம். அதை வச்சு அவங்களை மிரட்டி பணிய வச்சு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய நினைச்சோம். அப்போ ஏற்பட்ட தகராறுல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஜீவித் கொள்ளிடம் ஆற்றல குதிச்சுட்டான் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜீவித்தின் உறவினர்களோ, ஜீவித்துக்கு நல்லா நீச்சல் தெரியும், இந்த கும்பல் அவனை தாக்கி கொலை செய்யற நோக்கத்துல கொள்ளிடம் ஆற்றல வீசியிருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்களை தவிர மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம். இது குறித்து முழுமையா விசாரிக்கணும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட கோகுல் என்பவர் ஜீவித்தை ஆற்றில் தள்ளிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாயமான ஜீவித்குமாரை ஸ்ரீரங்கம் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் தேடி வந்தார்கள். இதனிடையே பொன்னுரங்கபுரம் பகுதியில் உள்ள கொள்ளிடக்கரையில் ஜீவித்குமாரின் புத்தகங்கள் மற்றும் செல்போன்கள் இருந்த கைப்பை கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் வரை தேடியும் மாணவர் ஜீவித் கிடைக்கவில்லை. இதனிடையே திருச்சி பனையபுரத்தில் இளைஞர் உடல் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அது ஜீவித் உடலா என்பது குறித்து அடையாளம் காண்பிப்பதற்காக தந்தை செந்தில்குமார், தாய் உமாமகேஸ்வரி ஆகியோரை போலீசார் அழைத்துச் சென்றனர். அவர்கள் தன்னுடைய மகன் ஜீவித் தான் என அடையாளம் காட்டியுள்ளார்கள். மகனின் உடலை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் கதறி எழுந்தனர். பின்னர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பி வைத்தனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.